சிறுகடைக்கு ஆசை சீரியல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம சீரியல் கூட போகலாம். இப்போ வந்துட்டு சீத்தாவை பொண்ணு பார்த்துட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் மூணு மீனாக முத்து கார் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது உடனே முத்து கேட்குறாரு, மீனை உனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கலாம் மாப்பிள்ளை இப்படி கிடைக்கணும் அப்படி கிடைக்கணும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. கேட்டோன்னா இப்படி இருக்கு கிடைக்கணும், ஆமாம் ஆசைப்பட்டேன் நானும் இப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லி மாப்பிள்ளை ஆசைப்பட சொன்னோன்னா உடனே இப்போ நம்ம கேட்டதை முத்தப்ப போய் சொல்லிட்டு முத்து சைலண்டாக போகிறாரு. போனதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ரோஹினி ஃப்ரெண்டு வீட்டுக்கு பிஏ போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி அவன் ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் உடனே இப்போ ஒரு ரோஹினியோட ஃப்ரெண்டு திரியா திட்டுறா, உனக்கு மனசாச்சே லேட்டை போது இவ்வளோ தத்திர முடிச்சுக்கணும், ஏடா அவளை எப்படி டார்ச்சர் பண்ணுற, இந்த காசு உடம்பு ஓட்டுமாடா அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க. திட்டுறதுன்னா ஏன் உன் ஃப்ரெண்டு ஒரு வருஷமாக ஒரு குடும்பத்தை ஏமா தின்னுட்டு இருக்காங்களா, அவளுக்கு உடம்புல ஓட்டுதில் அப்போ எனக்கு உடம்புல ஓட்டும் ஃபோன் பண்ணி சொல்லணும்னா இது வர வழி இல்லாமல் ஃபோன் பண்ணுது. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் ரோஹினி ஃபோன் பண்ணோன்னா உடனே விஜய் வந்து அந்த ஃபோன் அட்டன் பண்ணோன்னு உடனே இது யார் என்னன்னு தெரியாமல் ரோஹினி ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி பிஏ வந்து கண்டி சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ரோஹினி வந்து பாத்ரூம் வந்து வெளில வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் யார் கண்டிப்பாக உன் ஃப்ரெண்டு தான் பண்ணுறாருன்னு சொன்னதுக்கப்புறம் சரி கொடுங்க ஆண்டி நான் பேசி சொல்லிட்டு உடனே ரோஹினி வாங்கி பேசிட்டு வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறம் யாரும்மா ஃபோன்லாம் ஏதோ சொல்லி சமாளிச்சிடறாங்க. ரோஹினி சமாளிச்சதுக்கப்புறம் உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு 3 கோடி ரூபாய் சுத்திருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரோஹினி பற்றி கேட்குறாங்க. கேட்டோன்னு உடனே ரோஹினி நினச்சிக்கிறேன் இவங்களுக்கு எவ்வளோ தான் நடக்காது சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஏன்மா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. இல்லைங்க ஆண்டி கம்மியாக சொல்லி எங்கள் அப்பாவுக்கு 300 கோடி ரூபாய் சொத்து இருக்கு ஆண்டி சொன்னதுக்கப்புறம் 300 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி சாப்பிட்டு வெளில போகிறாங்க.